உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சீமானும் விஜயும் சேரப்போகிறார்கள் அப்படின்ற தகவல்கள்லாம் வருது. இணைந்து பணியாற்ற போகிறார்கள், கூட்டணி வைக்க போகிறார்கள். ஐ எம் வெயிட்டிங்னு விஜய் பாணியிலேயே அண்ணன் சீமானும் சொல்லிட்டு போயிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? திமுக ஆப்ஷன் விஜய்க்கு இல்லை. 234 கேண்டிடேட்டும் போட்டு பிரிச்சா அது திமுகவுக்கு லாபம்னு திமுக தெள்ள தெளிவா திமுக நினைக்கிறாங்க. அதிமுக வந்து சீமான் பக்கம் விஜய் நின்றுடக்கூடாதுன்னு அதிமுக பதறாங்க. சீமான் விஜய் இணைந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? சீமான் அதற்கு தயாராக இருப்பது போல தெரிகிறது. சீமான பொறுத்தவளவுல அவர் வந்து ஆம் ஆத்மி பஞ்சாப் அதை வந்து சொல்றாரு. விஜயும் சீமானும் இணைந்து பயணிக்கும் போது அது பெரிய சேதாரம் எந்த கட்சிக்கு இருக்கும் சார்? விஜய் இப்ப அரசியலுக்கு வந்தால் அவருக்கு என்ன பெர்சன்டேஜ் இருக்கும்? விஜய்க்கு, சூர்யாவுக்கு, அஜித்துக்கு, சசிகலாவுக்கு எல்லாமே. சசிகலாவுக்கு அப்படித்தானங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சிவகார்த்திகேயன் மறந்துட்டீங்க. சிவகார்த்திகேயன். ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறையர்கின்ன வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மதேஷ். விஜய் பத்தி பேசினா வேண்டாங்க, ஏங்க நீங்க அவரா சொல்லிட்டு இருங்க அப்படின்னு. விஜய் சொல்லிட்டாரா இல்லையோ, எங்க அண்ணன் சீமான் சொல்லிட்டாரு. சீமானும் விஜயும் சேரப்போகிறார்கள் அப்படின்ற தகவல்கள்லாம் வருது. இணைந்து பணியாற்ற போகிறார்கள், கூட்டணி வைக்க போகிறார்கள். ஐ எம் வெயிட்டிங்னு விஜய் பாணியிலேயே அண்ணன் சீமானும் சொல்லிட்டு போயிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டு அரசியலில் விஜயும் சீமானும் சேர்ந்து பயணித்தால் எப்படி இருக்கும்? விஜய்க்கு வந்து இன்றைக்கி என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா, ஒன்று 234 தனித்து போட்டிடுறது. அந்த ஆப்ஷனை இன்னும் அவர் சொல்லலை. சொல்லணும், நம்ம உடனே கட்டாயப்படுத்த முடியாது யாரும். ஒவ்வொருத்தரோட அவங்களோட வாலண்ட்ரி, அவரோட விஜய்க்க விருப்பம். நம்ம இப்படி தான் சொல்லுங்கள் அதெல்லாம் யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. சொல்லலைங்கிறத சொல்லலாம். அடுத்து விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன், அவர் ஒரு கட்டத்தில் என்ன நினச்சாருன்னா, அந்த கட்சி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு முன்னாடியே அவர் கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ணுறார். அனௌன்ஸ் பண்ணிவிட்டு சிஏக்கு எதிராக அவர் அறிக்கை விடுறாரு. சிஏ விஷயத்தில் நான் முக ஸ்டாலின் அவரை போராடினார். அப்போ உதயநிதி ஸ்டாலின், அண்ணன் ரஜினிகாந்தை நக்கல் அடிக்கிற மாதிரி பெரியவங்கள்லாம் இருக்கட்டு, நம்ம இளைஞர்கள் போராடுனார். உங்கள் தாத்தா வந்து போராடினாலும் மோடி சிஏயை நீக்க மாட்டார், சிஏக்கு அது லாபம் கொடுக்குதுன்னு அன்றைக்கே நான் பேசியிருப்பேன். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? இருக்குது, இன்னும் இருக்குது. அப்போ சிஏ எதிர்ப்பில் உதயநிதி ஸ்டாலின், இவங்கெல்லாம் உறுதியாக இருக்கிறாங்க. திமுக கூட்டணியெல்லாம் உறுதியாக இருக்கிறாங்க. நம்ம போன்றவர்கள் வந்து சிஏ தேவை மூணு நாடுகளுக்கு தான் கொண்டு வந்திருக்கோம். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இங்கேருந்து வந்த அந்த ஊர் முஸ்லீம்கள் அல்லாத இந்துக்கள், பார்சி, சீக்கியர், கிறிஸ்தவர் மற்றும் சுராஸ்டனிசம், இவங்களுக்கு புத்திஸ்ட், இவங்களுக்கெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும். இப்போ மோடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் தலித் இந்துக்களுக்கு கொடுக்குறாங்கதெல்லாம் வெளிப்படை அட்டையை சொல்லியிருக்காரு. மட்டுக்கா அட்டவணை பிரிவு மக்கள் வெஸ்ட் பெங்கால் அவ்வளோ கொடுக்குறாங்க. மம்தா பானர்ஜி அதை எதுக்குறாங்க. அந்த அரசியல் போயிட்டுருக்குது. மோடி சிஏஏ வந்து அவருக்கு பிரேம் சப்ஜெக்டு, ஆர்எஸ்எஸ்க்கு சப்ஜெக்டு, பிஜேபிக்கு சப்ஜெக்டு. மோடி அதை செயல்படுத்துகிறாரு. சீமான் போன்றவங்க மூணு நாடு தானா, இலங்கை தமிழர் கல்யாணி கேட்குறது அது இன்னொரு இது, அது எல்லாத்துக்குமே கால நேரம் வரணும். இதில் சிஏஏ எதிர்ப்புங்கிற திமுக கொள்கையை, விடுதலை சிறுத்தைகள் கொள்கையை, சிபிஎம்க்கு கொள்கையை, சிபிஐக்கு கொள்கையை, முஸ்லீம் லீக்குக்க தீவிர கொள்கையை, கொங்கு ஈஸ்வரன் அவரோட கொள்கையை, மதிமுகவின் கொள்கையை, இன்னும் அதில் உள்ள எல்லா கட்சியும் சொல்லிட்டார். வேல்முருகனுக்கு கொள்கையை, எங்கள் அண்ணன் சீமான் கொள்கையை, இல்லை இல்லை நான் சீமான் இதில் இருந்து செப்பரேட்டாக தான் வர்றாரு. வேறுபடுத்தி பார்க்குறீங்க, இது செப்பரேட்டாக தான் வர்றாரு. ஆஹா, சரி. சிஏ அவரும் எதுக்குறாரு, கடுமையாக எதுக்குறாரு. பட் இந்த இவங்களோட கொள்கையை விஜய் முன்னிறுத்தி ஒரு அறிக்கை விடுறாரு. அப்போது திருமாவளவனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஆமாம், விஜய் மோடியை எதிர்க்கிறார், விஜய் ரசிகர்கள் வாக்கு எங்களுக்கு தான்னு ஒரு திமுக கூட்டணிக்காரங்களும் பேசலை. ஏன்னா அவங்களுக்கு திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதி முக்கியம், திமுக கூட்டணி முக்கியம், ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, மேயர் போஸ்ட்டு, கவுன்சிலர் போஸ்ட்டு, தென் அடுத்தால சொல்கிறதுக்கான அக்யூமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த்து தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ்னு சொல்லும்போது தேர்தல் செலவுக்கான கோடிகளும் கிடைக்குது. வெளிப்படையாகவே நம்ம
அதை பார்த்தோம் கட்சிகளுக்கு அது கிடைக்கப்பட்டதை. ஸோ அவங்க நாங்கள் வெற்றியில் இருக்கிறோம் வெற்றி பெறுவோம், இதில் அடிக்கல் ராஜ் ரஜினி அந்த படத்தை போட்டு விளம்பரம் கேட்ட மாதிரியும், ரஜினி எங்களை எதிர்க்கவில்லைன்னு பேட்டி கொடுத்த மாதிரியும், ரஜினி எங்களை ஆதரிக்கிறாருன்னு பேட்டி கொடுத்த மாதிரியும், விஜயோட கட்சி ஆரம்பித்த பிறகும் விஜய்க்கு அந்த அறிக்கையை மையமாக வச்சு எந்த திமுக கூட்டணி கட்சிகளும் ஆர்டிகுலேட் பண்ணலை, நாம் தான் ஆர்டிகுலேட் பண்ணலை, எடப்பாடி பழனிசாமி ஆர்டிகுலேட் பண்ணலை. திடீர்னு ஒரு நாள் கோட் படத்துக்கு மைக் படத்தை போட்டு ஒரு விளம்பரம் வந்துட்டு, தெள்ள தெளிவாக நாம் தமிழர் சின்னமான மைக் சின்னத்தை போட்டு தான் அந்த விளம்பரத்தை விஜய் கொடுத்துருக்கிறாரு. அது வந்து சீமானுக்கு ஒரு ப்ளஸ் தான், இன்டைரக்டாக விஜய் சீமானுக்கு கொடுத்த ஒரு ஆதரவு தான். ஸோ அந்த ஆதரவுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் இவ்வளோ நேரம் விவரித்தேன். இந்த ஆதரவு வந்து சீமானுக்கும் ப்ளஸ் தான், சீமான் அதை தனக்கு கிடைச்ச ஆதரவாட்டு அதை விஜய் ரெக்கக்னைஸ் பண்ணி தான் பேசினார். அதற்கு பிறகு தேர்தல் முடிஞ்ச பிறகு தேர்தலுக்கு முன்பு பேசியதை விடவும் ரொம்ப தெளிவாக விஜய் ரெக்கக்னைஸ் பண்ணி சீமான் பேசுகிறாரு. ஸோ விஜய்க்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆப்ஷன் திமுக ஆப்ஷன் விஜய்க்கு இல்லை. விஜய் கட்சி ஆரம்பிக்கட்டு, அனுகூல சத்துரு, உதயநிதி ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துரு, திமுகவின் அனுகூல சத்துரு, அவர் 234 கேண்டிடேட்டும் போட்டு பிரித்தா அது திமுகவுக்கு லாபம்னு திமுக தெள்ள தெளிவாக திமுக நினைக்கிறாங்க. ஸோ விஜய் 234 தொகுதியில் கேண்டிடேட் ஓட்டை தான் பிரிப்பார் அப்படின்ற மாதிரி திமுக நினைக்கிறதா, அவரால் சிக்கல் ஏற்படும் அப்படின்னு எல்லாம் நினைக்கலையே திமுக? அவருக்கு எதிராக ஏதாவது செயல்பட்டாலோ, அவருக்கு தொழிலுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணாலோ கிறிஸ்தவர்கள் ஓட்டு பாதிக்கும்னு திமுக நினைக்குது. அதனால தான் உதயநிதி ஸ்டாலின் லியோ படம் ரிலீஸுக்கு முன்னாடி விஜய் அண்ணா சூப்பர், பாட்டு சூப்பர், ஃபைட்டு சூப்பர், காமெடி சூப்பர், லோகேஷ் கனகராஜ் சூப்பர், ஸ்டண்ட்டு சூப்பர், கேமரா சூப்பர், எனக்கு ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லணுமா, ஃபோட்டோகிராஃபி சூப்பர், ஸ்டெட் செட்டு சூப்பர், இன்னும் என்னென்னலாம் படத்தில் உண்டு, வசனம் சூப்பர், சூப்பர் படம், எல்லாரும் பாருங்கன்னு படம் ரிலீஸுக்கு ஒரு 36 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டு நானே ஓப்பனிங் ஷோ போய் பார்த்தோம்னா, அப்போ நம்ம பார்க்கணுமா வேண்டாமான்னு இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் சினிமாவை பற்றி நல்லா தெரிஞ்சாலியா, ரெட் ஜெயண்ட் சக்ஸஸ்ஃபுல் சினிமாக்காரரு, அவரே நல்லா இருக்குன்னா படம் நல்லா இருக்கும் போய் பார்ப்போம்னு போய் பார்த்தோம். ஆயிரக்கணக்கான டிக்கெட் வந்து புக் மை ஷோவில் உதயநிதி சொல்கிறாருனே படத்துக்கு புக்காயிருக்கும். அப்போ அவங்க என்ன காட்டுறாங்க, விஜய்க்கு நாங்கள் எந்த வகையிலும் எதிர் இல்லைங்கிறத காட்டுறாங்க. அதே வேளையில் அரசியல் ரீதியாக விஜய் தனிக்கட்சி ஆரம்பிக்கிறது தங்களுக்கு நல்லது தாங்கிறது அவங்க லாபம்னு நினைக்கிறாங்க, லாபம்னு நினைக்கிறாங்க. சரி, இது திமுகவின் நிலைப்பாடு. ஓகே, அதிமுக வந்து சீமான் பக்கம் விஜய் நின்றுறக்கூடாதுன்னு அதிமுக பதறாங்க. அப்படி ஒன்றும் கிடையாது இல்லை சார். இப்போ அவங்களுடைய போட்டி திமுகவை தான் கருதுறாங்க, இன்றளவும் அவங்க திமுகவை தான் கருதுறாங்க. நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லிக்கலாம், நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஸ் தரேன் சார். மற்றவங்க தரமாட்டாங்க, நான் தாரேன், பேசிடுங்க, உங்க கருத்தை சொல்லிடுங்க. எங்க இருந்து நான் தனியா வீடியோ போட்டுக்கிறேன் சார். இல்லை இது நீங்க, ஏன்னா இதுல எனக்கு பதில் எல்லாம் தெளிவா இருக்குது, அதனால நான் தெளிவாக பதில் சொல்றேன். விஜய் என் பக்கம் வர தேவையில்ல, ஆனா சீமான் பக்கம் போயிடக்கூடாதுன்னு அதிமுக நினைக்குதா எப்படி? என் பக்கம் வர தேவையில்ல நினைக்கல, விஜய் என் பக்கம் வரணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, சீமான மையமா வச்சு ஒரு இது வந்து செய்திகள் ரெக்க கட்டி பறக்கவும், மைக் படத்தை போட்டு விளம்பரம் பண்ணவும், ஜெயக்குமார் வந்து அஜித்தை தூக்கி பேசினார். அது அதிமுகாரங்க அஜித்தை தூக்கி போடுவாங்க, ஜெயலலிதாவுக்கு செல்ல பிள்ளை, ஜெயலலிதாவுக்கு பிறகு ஜெயலலிதா இடத்துல அஜித் இருந்து அப்படியே ஸ்டேட்டஸ்கோ கண்ணி ஆகி இது எல்லாமே அப்படியே கண்ணி பண்ணால் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அதிமுகவிலே பலருக்கும் உண்டு. அது இன்னைக்கு எடப்பாடி கையில் வந்துட்டு, எடப்பாடி ஒன்று விட்டுட்டு போகிறதில்லை, அவர் தலைமையில் உருப்பட போகிறதும் இல்லை, அவர் விட்டுட்டு போகிறதும் இல்லை, உருப்பட போகிறதும் இல்லை, விட்டுட்டு போகிறதும் இல்லை. ஏன்னா அப்படியெல்லாம் ஒரு ஸ்தாபனத்தையும் ஒரு ஸ்தாபன தலைவரையும் ஒரு நீண்ட காலமாக கீழ்நிலையிலேருந்து வந்த ஒரு தலைவரும் அப்படி வந்து அந்தளவுக்கு சரிவை கண்டுருவாருன்னெல்லாம் சொல்ல முடியாது சார். எத்தனையோ பேர் ஓபிஎஸ் இருக்கார் சார், ஓபிஎஸ் பாருங்கள் நீங்கள். இது நீங்கள் வீடியோ போடுங்க, பட் நான் எய்தர் எடப்பாடி யார் எலெக்ஷன் சொன்னது நான் தான், கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னது நான் தான். சத்திரியம் குருமூர்த்தி தூக்கி போடும்போது குருமியையும் யாதவையும் ஏத்த மாதிரி நேஷனல் மைண்டட் கமிட்டியான வெள்ளாள கவுண்டர் முக்கலத்தோர ஏத்தம் பிறகு எதுக்காண்டான்னு கருத்து உருவாக்கம் பண்ணி கொடுத்தது நான் தான். இன்னும் எவ்வளவோ சொல்லலாம், நிலையான ஆட்சியை கொடுப்பாரு, ஃபுல் டைமை கம்ப்ளீட் பண்ணுவார். அவர் ஒன்றும் சசிகலா வந்ததும் போய் சசிகலாட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு போக மாட்டார், அதிகாரத்துக்காக தான் கொடுத்தாரு, அதிகாரமே அவர்கிட்ட தான் இருக்குன்னு எல்லாமே லாஜிக்காக பேசக்கூடியனா, இதையும் லாஜிக்காக தான் பேசுகிறேன். லாஜிக்காக சொல்லுங்கள், ஆளும் இருக்குது கடையும் இருக்குது இபிஎஸ்க்கு, ஓபிஎஸ்க்கு ஆள் இல்லை கடை இருக்கிறதா அவராக ஏதோ சரி. எப்படி நீங்கள் அந்த ரேஞ்சு வந்து ஓபிஎஸ் கூட கம்பேர் பண்ணி ரெட்டை தலைமை அந்த ரேஞ்சுக்குள்ளே நின்றுங்க, இது கூட வீடியோ போட்டுக்குங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை.
நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா 2024 அவர் கூட்டணி அமைச்சிட மாட்டார்னு நான் சொன்னேன். சரி. அப்போ அதே மாதிரி 1% பலமுள்ள கட்சி கூட கூட்டணி அமைக்கலை. அவர் யார் யாரெல்லாமோ எவ்வளோ எவ்வளோ பெரிய ஆட்களெல்லாம் பிடிச்சி என்னென்னலாம் பேசி பார்த்தாரு. 20 சீட்டு காங்கிரஸுக்குன்னு பேசி பார்த்தாரு, மெகா கூட்டணி அமைப்புன்னு பேசி பார்த்தாரு, 5 சீட்டு திருமாவளவனுக்கு பேசி பார்த்தாரு, தென் கமலஹாசனுக்கு 5 சீட்டு. நாங்கள் எல்லாமே கருத்தியல்லையும் லாஜிக்கல்லையும் யதார்த்த அரசியலையும் அந்த தலைவர்கள்ட்ட எனக்குள்ள நட்பு, தலைவர்னால் காங்கிரஸில் எம்பிக்கள் எல்லாத்திலையும் வச்சு நம்ம அதை தகர்த்ததில் நமக்கு பெரும் பங்கு. 26 எல்லாம் ஒட்டும் போல தெரியுதே, இப்போந்தே ஆரம்பிச்சிட்டாங்களே. ஒரு பக்கம் செல்வ பெருந்தகை பேசுகிறாரு, திமுகவுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு, திமுகவினர் கொந்தளிக்கிறாங்க சோசியல் மீடியாவில். இப்படியே நீங்கள் பண்ணுங்க, எடப்பாடி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவார். ஆனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல, கலைஞரோ இப்படி ஒருத்தர் பேசினார்ல அந்த ரோலை வேணால் நீங்கள் எடுத்துக்கிடுங்க, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, தாராளமாக எடுத்துக்கிடுங்க. ஒன்று எந்த ரோலும் எடுக்க ஒன்றும் நடக்க போகிறதில்ல. பலம் கலைஞடவையாது எனக்கு எடப்பாடிக்கு பலம் இல்லைன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு பெரும்பாடாகி போச்சு. டாக்டரையெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பேசினதே அவன் சொன்னால் கரெக்டாக இருக்குமையான்னு ஏற்றுக்கிட்ட சூழ்நிலையில் இந்த தடவை எனக்கு அந்த சிக்கலே இல்லை. எடப்பாடி எடுக்க போகக்கூடிய ஓட்டே அதை காட்டி கொடுத்துரும். குறிப்பாக அவர் ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை இருப்பாங்கன்னு நினச்சி, முகலத்தோருக்கு எதிராக நாடார்கள் போடுவாங்கன்னு நினச்சி அவர் ஓவர் ஸ்மார்ட்டாக போட்ட கணக்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி 4 தொகுதிகள்லையும் நாடார் அதிகம் உள்ள அந்த 4 தொகுதிகள்லையும் மிக மோசமாக, மூணில் தான் நாடார் அதிகம், தென்காசியில் கணிசமாக இருக்கிறாங்க, மிக மோசமாக எடப்பாடி பழனிசாமி தோப்பார். இன்னைக்கு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அடித்து ஆணித்தரமாக சொன்னேன், அதுக்கு பிறகு தெரியும் முதன் பழனிசாமி யாருக்கிட்ட தேவையில்லாத வார்த்தையை பேசிக்கிட்டு எப்படி நஷ்டப்படணுங்கிறது முதன் பழனிசாமிக்கு அது பிறகு தெரியும். ரிசல்ட்டில் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. விஜய்க்கு விஜய்க்கு வந்து 12ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமிக்கு பிறந்த நாள். 11ஆம் தேதி விஜய் புகழ்ந்து செல்லூர் ராஜு பேட்டி கொடுக்குறாரு. 12ஆம் தேதி விஜய் எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி முக்கிய தலைவர்கள் பேரெல்லாம் சொல்லாமல் பாஜகவிலிருந்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைக்கணும்னு நினச்சாங்களோ என்னவோ தெரியல, எல்லாரும் ஒட்டு மொத்தமாக இவர் எஸ்வி சூர்யா முதற்கொண்டு அண்ணாமலையிலேருந்து வானதியிலேருந்து எல்லாரும் கியூ கட்டி வாழ்த்து தெரிவிச்சாங்க. அண்ணாமலையும் வாழ்த்து சொல்லி, அதான் அண்ணாமலையிலேருந்து தான் சொல்ல, அண்ணாவும் கூட்டணி வைக்கலாம்னு ஆசைப்படுறாரு. அண்ணாமலை வானது மேலேருந்து சொல்லியிருக்கலாம், ஆப்ஷன் தானே அரசியலில். அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு கொடுத்தார் மரியாதையை பிஜேபி தலைவர்களுக்கு கொடுக்கல. கூட்டணி கட்சி தலைவி பிரேமலதா விஜயகாந்துக்கும் அடுத்தபடியாக விஜய்க்கு தான் மரியாதை கொடுத்தாங்க. இவங்க ஒன்று கூட்டணி கட்சி தலைவர் இல்லை, ஒரு அரசியல் நாகரிகம் கருதி பண்ணியிருக்கலாம். பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு காட்டுறதுக்காக பாஜக தலைவர்கள் பேரை அவர் பயன்படுத்தலை. அப்போது 11ஆம் தேதி செல்லூர் ராஜு விஜய் பற்றி பேசினா தான் எங்கள் மேட்ரு. அப்போ இல்லை, பிறந்தநாள் வாழ்த்துக்கு பிறகாக தானே செல்லூர் ராஜு பேசினார், முன்னாடியே வாழ்த்தியெல்லாம் பேசலையே. 11 பேசின பிறகு தான் இவருக்கு இவருக்கு 12ஆம் தேதி பிறந்தநாள். இல்லைனாலையும் விஜய் ஒரு மரியாதை நிமித்தமாக கொடுத்துருப்பார், அந்த வாழ்த்துலாம் கொடுக்காமையாக இருந்திருப்பார். ஏதோ செல்லூர் ராஜு பேசுனதுனால வாழ்த்து கொடுத்தாங்க அப்படி நான் சொல்ல வரல, இந்த சம்பவங்களை தான் நான் சொல்கிறேன். சரி, ஓகே. அந்த 11ஆம் தேதி அந்த சம்பவம் கொடுத்தது அதிமுக தரப்பில் ஜெயக்குமார் அஜித்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. நம்ம எப்படி பேசுகிறோம் அதே மாதிரி தரவு இருந்தால் நம்ம அதை பேசிட்டு போயிடுறோம். ஓகே, தரவு இல்லைன்னா தான் நம்ம அதை பேசலை. இது கல்பாத்தி அகோரம் வீட்டு கல்யாணத்தில் முதல்வர் நடந்து வரும்போது விஜய் இது வந்து பெருசாக ரெக்கார்டு கொடுக்கல விஜய்க்கு. ஆனால் தன்னோட கூட்டணி கட்சி தலைவர்களோட அண்ணன் ரஜினிகாந்துக்கு பெரிய முக்கியத்துவத்தை கலைஞர் விழாவில் ஸ்டாலின் கொடுக்குறாருங்கிறது, அரசியலே இல்லை அரசியலே விட்டு ஒதுங்கிட்டேன்னு சொல்லக்கூடிய ரஜினி கொடுக்குறாருங்கிறது நம்ம கண்ணதிர தெரியுது. அதை தான் நம்ம விஷயங்களை பதிவு பண்ணுறோம். அதே மாதிரி செல்லூர் ராஜு விஜய்க்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாருங்கிறது 100க்கு 100 உண்மையான விஷயம். இந்த முக்கியத்துவம் சீமான் ப்ளஸ் விஜய்ங்கிற ஒரு இது வந்துடக்கூடாது. எங்ககிட்ட சீட் இருக்குது, நாங்கள் பெரிய கட்சி, நாங்கள் உங்களுக்கு பலம் நிரூபிக்காமலே சீட் ஆஃபர் பண்ண தயாராக இருக்கோம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். காரணம் பல நிரூபித்த கட்சிகள், 1% பல நிரூபித்த கட்சிகள் யாரும் அவர் கூட கூட்டணி போக மாட்டாருன்னு நான் சொன்னது 24ல பதிவானது. எப்பா இந்த கோஷ்டி சொன்னால் அது செய்யுமப்பா, சசிகலா மேட்டர்லாம் இப்படி தானே செய்யுது, அதனால தான் நமக்கு வாழ்வே வந்தது, அந்த மாதிரி இந்த கோஷ்டிகள் செய்யுங்கிறதுல பல நிரூபிக்காத விஜயாது தன் கூட கூட்டணி வரட்டுன்னு எடப்பாடி பழனிசாமி ஆசைப்படுறாரு. நீங்கள் நாடாளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் ஒரே சமத்தட்டில் வச்சு பேசுகிறீங்க சார். நாடாளுமன்ற தேர்தலே வேறு, நீங்கள் தானே சார் ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறுன்னு சொல்லிட்டுருந்தீங்க சார். 26 கான்சன்ட்ரேட் பண்ணி அவர் ஆரம்பத்துலேருந்தே வேலை செஞ்சுருக்கிறார் சார் எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் 24 மைண்டில் வச்சே யாருமே வரல, 1% கீழதும் கூட வரல, யாரும் வரல அப்படின்ற மாதிரி பேசிட்டுருக்கீங்க. 26ல யார் யார் வருவாங்கன்னு இப்போவே தெரியுது, சில சிம்டம்ஸ் எல்லாம் அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள்.
இப்போ இருந்தே தெரிய ஆரம்பிச்சிச்சு சார். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதே போல பிஜேபி கூட போனா டெபாசிட் கிடைக்காதங்க. ஒரு ஓட் டிரான்ஸ்பரிங் டெபாசிட் 2026 சமூக நீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடி மிகப்பெரிய தோல்வியை அடைவாரு. அதனால இது ஒரு ஜாதி கட்சியா சமூக நீதி புரட்சியாளர்கள் யார் யார் சொல்லுங்க. இவர் சமூக நீதியை சூறையாடுறாரு. இவர் சூறையாடினாரு மொத்தவங்க எல்லாம் பாதுகாத்து கொடுத்தவங்க லிஸ்ட் எல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு வேண்டிய புரட்சியாளர்கள் பத்தி நீங்க சொல்லுங்க சார். உங்களுக்கு வேண்டிய புரட்சியாளர் பத்தி நீங்க வீடியோ போடுங்க. நோ இஷ்யூ. சமூக நீதியை சூறையாடுறாங்க. உங்களுக்கு வேண்டிய புரட்சியாளர்களை பத்தி நீங்க வீடியோ போட்டுடுங்க. இவர் சூறையாடுறாரு. அது நான் மக்கள் மத்தியில சார் மத்தவங்க எல்லாம் என்ன சமூக நீதியை காத்துட்டாங்க. அதான் நீங்க வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டேன்ல, அந்த கம்பாரிசனுக்கு நான் வரல. இவர் சூறையாடுறாங்கிறத கொங்கு வேளாளர் இல்லாத மற்ற ஜாதிகள்கிட்ட எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, அது ஏன் அஜெண்டா சொல்லிதானே சார் செய்யறேன். சோ உங்க அஜெண்டாவே நீங்க சொல்றீங்க. எஸ் சொல்லிதான் சார் செய்யறேன். சொல்லி அடிப்போம் சார். ரைட் ரைட். அவர் வந்து விக்கிரவாண்டியில டெபாசிட் வாங்கிருவாரா? இப்போ பழனிசாமி அடுத்தால வாங்கிருவாரா? விழுப்புரத்துல சி வி சண்முகம்ன்ற ஒரு பெரிய மலை இருக்கு, தெரியும்ல? சி வி சங்கர மலை இருக்குங்கறத ரெகனைஸ் பண்ண வேண்டிய நிலை இருக்குது இல்ல, புரியுது இல்ல? ஓகே. ஜெயில தாங்கற ஒற்ற தலைமை சி வி சண்முகத்தை ரெகனைஸ் பண்ணிச்சா சார்? பண்ணாங்களா? பண்ணாங்களா? ரைட் சார். எடப்பாடியும் இங்க ஒற்றை தலைமை தான் சார். எடப்பாடி சொன்னா சிவி சண்முகம் கேட்பார் சார், எடப்பாடி சொன்னா வேலுமணி கேட்பார் சார், எடப்பாடி சொன்னா தங்கமணி கேட்பார் சார், எடப்பாடி சொன்னா வீரமணி கேட்பார் சார். அது மக்களவை தேர்தலில் அவர் வாக்கு பலம் இல்லைன்னு தெரியும் போது அவரோட நிலைமை ரொம்ப மோசமாகும். அதுக்காக விட்டுட்டு போயிடுவார்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவரது அவர் ரிட்டையிலையும் அவர் கையில தான் இருக்குது, கட்சியும் அவர் கையில தான் இருக்கு, விட்டுட்டு ஒன்றும் போக மாட்டார். அவரை முன்னிறுத்தியும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது, அவர் இல்லாமலும் தோக்கடிக்க முடியாது. ஒன் டு ஒன்ல தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். நீங்க எடப்பாடியை பத்தி பேசுனீங்கன்னா உங்களையே மறந்துடுறீங்க. நீங்க எங்க நான் ஒண்ணு மறக்கலங்க. அவரை நீங்க என்ன செட் பண்ணுமோ அதை செட் பண்றீங்க, கரெக்டா கட்டமைக்கிறீங்க. அதுதானுங்க வேலை. மற்றபடி உங்க திறமை உங்க பிரச்சாரத்தை பண்ணணும்னா நீங்க இந்த இடத்துல ஒருத்தர் இந்த இடத்துல நீங்க இருந்து பண்ணிடுங்க, எனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்ல. நான் பிரச்சாரம் வேண்டாம் சார், நம்ம விஜய்க்கு வந்துருவோம் சார். சீமான் விஜய் இணைந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? சீமான் அதற்கு தயாராக இருப்பது போல தெரிகிறது. சீமானை பொறுத்தளவில் அவர் வந்து ஆம் ஆத்மி பஞ்சாப் அதை வந்து சொல்கிறாரு. ஓகே. ஆம் ஆத்மி வந்து 2019 பஞ்சாபில் மக்களவைத் தேர்தலில் 7.4% வாக்குகள் பெற்றாங்க. உள்ளாட்சி தேர்தலில் அவங்க 3% வாக்குகள் தான் ஆம் ஆத்மி பெற்றாங்க. அப்போ தமிழக உள்ளாட்சி தேர்தலில் சீமான் வந்து குறைவான, நாம் தமிழர் குறைவான வாக்கு பெற்றதும் பழனிக்குமார்னு தன் ஆதரவாளர் மூலமாக திராவிடத்துக்கு எதிராக வந்த நாம் தமிழரின் தமிழ் தேசியத்தின் நிலையை பார்த்தீர்களா உடன்பிறப்புகளே அப்படின்னு அந்த ரிசல்ட்டை வந்து அப்படியே வெளியிட்டார். ஏன்னா உங்ககிட்டே நான் சொன்னேன், அப்போ சீமான் என்ன வருவார்னு சொல்லும்போது நான் உங்கள்கிட்ட சொன்னேன் மூணாவது இடம் பாஜக டெல்லி ரிசல்ட்ஸோட அண்ணாமலை தான் வருவார்னு பதிவு பண்ணேன். ஏன்னா நம்ம தெளிவாக உங்களுக்கு உங்கள்கிட்ட தான் அதை பதிவு பண்ணேன். அப்போ எனக்கு அந்த விஷயங்கள் தெரியும். ஏன்னா ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் லீடர்ஷிப் ஓரியன்டு ஒரு 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 கருத்தியலை முன் வச்சு மாநிலத்தில் ஏறி வரக்கூடிய கட்சி. அதுக்கு வந்து அமைப்பு பலமோ அந்த திமுக அதிமுகவோட ஸ்ட்ரக்சர்ட் ஸ்ட்ரென்த்தோ ஏன் தேமுதிகவோட ஸ்ட்ரக்சர்ட் ஸ்ட்ரென்த்தோ மூப்பு நாட்டு அந்த ஸ்ட்ரக்சர்ட் ஸ்ட்ரென்த்தோ அவங்களுக்கு கிடையாது. அப்படி இந்த ஸ்ட்ரக்சர்ட் ஸ்ட்ரென்த் இல்லாமல் லீடர்ஷிப் ஓரியன்டாட்டு சீமான மையமாக வச்சு வரக்கூடிய அந்த கட்சி உள்ளாட்சி தேர்தலில் தாக்குப்பிடிக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். அந்த இடத்துக்குள்ளே அது புரிஞ்சதுனால தான் அந்த பஞ்சாப் உதாரணத்தை சொல்லி சீமான் வந்து அவர் லீடர்ஷிப்பில் அசம்பிளினி வரும்போது பெரிய அளவில் எமர்ஜ் ஆவார் நான் சொன்னேன். அதே நான் சொன்னது வந்து பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி. அப்போ நான் உங்கள்கிட்ட எல்லாம் என்ன சொன்னேன், ஆம் ஆத்மி 30% ஓட்டு வர வரும், 30% வாக்கு வர வரும், ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாட்டு ஆம் ஆத்மி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஆம் ஆத்மி பாராளுமன்ற தேர்தலில் 7.5% ஓட்டு எடுத்த ஆம் ஆத்மி, எந்த ஆம் ஆத்மி உள்ளாட்சி தேர்தலில் 3% வாக்கு எடுத்த ஆம் ஆத்மி 30% மேலே வரும் நான் சொன்னேன். அவங்க 42 வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. அப்போ சீமானுக்கு மெரிட்டுங்கிறது 4 முறை தனியாக நின்று மக்களவை தேர்தல் ரிசல்ட் வரணும், 5வது முறை அவர் தனியாக நிற்கும்போது மக்கள் வந்து அவரை இந்த ஆள் உறுதியாக நிற்கிறாரு தனிச்சு நிற்கிறாருன்னு மக்களை நம்பி தான் சீமான். அது சீமான் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு வந்தவர் சீமான். அவர் வந்து கேப்டன் விஜயாந்த் மாதிரி நடிகர் சங்க தலைவர், வானத்தை போல வல்லரசு, போராடா வாழைந்தடா அதெல்லாம் பண்ணவர் விஜய், சூர்யா போன்ற இளம் ஹீரோக்கள் எல்லாம் ஹீரோவாதுக்கெல்லாம் எத்தனை பேரை வாழ வச்சவர், எவ்வளவோ சினிமா இதில் அவருக்கு இமேஜ் உள்ளவர். அந்த அளவுக்கு செல்வாக்கான ஒரு பெரிய ஆளாட்டு ஒன்று அவர் வரலை, தனிப்பட்ட செல்வாக்கிலெல்லாம் சீமான் வரலை. அப்படி வந்த விஜயகாந்தி நாமக்கல் கூட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட 80 சீட்டு கேட்டார். நாமக்கல் கூட்டம் மீட்டிங் இருக்குதா? நானும் அன்னைக்கு
விஜயகாந்துக்கு மேலே ரொம்ப இதாட்டு அவருக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தவங்க அது எல்லாருக்குமே தெரியும். அதில் அதில் கூட இப்போ பிரேமலதா அம்மையார் சந்திக்கும் போது கூட சொன்னாங்க, நீங்கள் 2016 நீங்கள் சொன்னதை கேட்டிருக்கலாங்கிறத கூட அவங்க பதிவு பண்ணாங்க. எனிவே அது நடந்த கதை. ஓகே, அந்த அளவுக்கு செல்வாக்கான ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர். இது விருத்தாச்சல போய் நின்னார், அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏண்ட ஆள் இருக்கு கூட நீ கேட்டார். இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நின்ன ஒரு பெரிய தலைவர். அவரே என்ன கேட்டார், 80 சீட்டு தந்தா ஜெயலலிதா அம்மையார் கூட கூட்டணிக்கு தயாருனார். அதற்கு பிறகு 35 சீட்டு அண்ணன் வைகோவுக்கு ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தபோது வைகோவோட மைனர் பார்ட்னராக இருக்க விரும்பாமல் தனிச்சு போனார். சரிதானா? அடுத்தால கமலஹாசன். கமலஹாசன் நம்பர் 2 சிட்டிலலாம் அவருக்கு பெரிய வசூல். இங்கே பிற மொழியாளர் மத்தியிலலாம் அவருக்கு பெரிய செல்வாக்கு. எக்தி விஜய் கேலிய மரோ சரித்திரா நம்ம அது சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட பாப்புலாரிட்டி உள்ளவர் கட்சி ஆரம்பித்ததும் என்ன நினச்சார், ரஜினி கூட கூட்டணிங்கிற மாதிரி பேசினார். அல்லது ரஜினி ஒரு கருத்தியலில் ஒரு சைடு போயிட்டார்னா நம்ம அந்த கருத்தியலுக்கு எதிரான சைடில் நமக்கு அகாமடேஷன் கிடைக்கும்னு நினச்சார். கடைசியில் தனிச்சு போட்டிட்டார். ஆனால் சீமான் இவங்களோடலாம் கம்பேர் பண்ணும்போது வேலுப்பிள்ளை பிரபாகரன்கிற ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம், அதை தவிர்த்து இவங்களோடலாம் கம்பேர் பண்ணும்போது சீமான்கிட்ட ஒப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை. நல்ல பேச்சாளர். அதில் அவர் என்ன வந்தார், வரும்போதே நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு வந்தார். முதலமைச்சர் நாற்காலிக்கு பின்னாடி வேலுப்பிள்ளை பிரபாகரன் படம் இருக்குன்னு சொன்னார். தென் கலைஞரை தமிழினை நான் அந்த இடத்துக்குள்ளே கலைஞர் அன்னைக்கு எடுத்த முடிவு வந்து மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் சரின்னு தான் நான் சொல்லுவேன். பட் அவர் வந்து உலக தமிழின தலைவராக வேலுப்பிள்ளை பிரபாகரனை நிறுவுவேன். இன்னும் கலைஞரை கடுமையாக எதிரான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். தொடர் வெற்றியில் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு எதிராக தான் ஒரு லீடர்னே தன்னை பொசிஷன் பண்ணுறாரு. அவர் இன்னைக்கு வந்து விஜய் மூலமாக தனக்கு பெரிய ஒரு அரசியல் ஆதரவு கிடைச்சதை அவர் கருதுறாரு. அவரோட பேச்சில் அதை வந்து ரெகனைஸ் பண்ணுறாரு. விஜய் மட்டுமில்லை, இன்னும் ஹீரோக்களும் 2024 மக்களவைத் தேர்தல் முடிவில் சீமான் பெர்ஃபார்மன்ஸு நல்ல வகையில் இருந்தேன்னா சீமான் கூட தொடர்பில் தான் இருக்காங்கிறத நான் நன்கு அறிவேன். ஸோ அவர் வந்து விஜய்க்கு பாப்புலாரிட்டிய நாம் தமிழர் வளர்ச்சிக்கு தன்னோட லீடர்ஷிப் வளர்ச்சிக்கு பயன்படுத்த நினைக்கிறாரு சீமான். சரி, அது நடக்குமா, அது சாத்தியப்படுமா, அதற்கு விஜய் இணங்கி வருவாரா, திரு சீமான் அவர்கள் அந்த விருப்பத்தில் இருப்பது போல தெரிகிறது, அந்த கேள்விதான் அழுத்தமா கேட்டுனேக்கிறேன். நான் அழுத்தமா கேட்டிருக்கேன்னா அண்ணனும் தம்பியும் பிரிக்க முயற்சி நடக்குதுன்னு. ஆமா, நடந்துட்டு இருக்காரு. அந்த குற்றச்சாட்டை சொல்லிடக்கூடாது. இல்ல, நீங்க கூட இது வந்து நல்லா இது நல்லா இருக்காது மாதிரி சொல்றீங்க. ஏன்னா இது சரி வராதுன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நான் சொல்லலையே. இல்ல, அப்படி நான் சொல்லலையே. அப்படியா சிஏஏ கருத்தை கொண்டு போய் திமுக விடுதலை சிறுத்த முஸ்லீம் லீக்கு ஈஸ்வரன் கருத்து அதையெல்லாம் விஜய் பேசிட்டாருன்னு சொல்றீங்க? சிஏஏ கருத்து எங்க அண்ணன் சீமான் கருத்தும் தான். அது உண்மைதானே? அதுலயும் தானே அவங்க கருத்து எல்லா கருத்தும் தான் எங்க அண்ணன் சீமான் கருத்தும். விஜய் மைக் படம் போட்டது சீமானுக்கு லாபம் நான் பேசினேன். சரி, பேசினேன். சில தரவுகளை சார் அவர் ஒன்னு சேரணும்னு அவர் நினைக்கிறாரு சார். அப்படி சேர்ந்தால் என்ன நடக்கும்னு கேக்குறேன். தமிழ்நாட்டு அரசியல்ல எந்த இடத்துக்கு போவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால்? இப்ப விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் 234 போட்டி போடுறது. நீங்க ஆப்ஷனை விடுங்க சார், விஜயும் சீமானும் இணைந்தால் என்ன நடக்கும் அதை சொல்லுங்க. அது ஆப்ஷன் நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க. There are so many ifs and buts. பட் எங்க அண்ணன் சீமான் உறுதியா இருக்கார் சார். There are so many ifs and buts. Ifs and buts தான். ஓகே, அந்த ifs and buts முடிஞ்ச போற தான் சொல்ல முடியும். இப்போ நம்ம பொலிட்டிக்கல் ஆப்ஷனை தான் ஒரு வியூ தான, ஒரு அரசியல் பார்வை, தேர்ந்த அரசியல் பார்வையில நீங்க எங்க அண்ணன் சீமானும் விஜயும் இணைந்தால் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டு அரசியல்? நிச்சயமாக அது எடப்பாடிக்கு பதற்றத்தை கொடுத்துட்டு கேசி பழனிசாமியே நான் சீமானை பற்றி பேசாத போது நியூஸ் 18 விவாதத்தில் வந்து பதறிப்போய் பேசினார். அப்போ இந்த பழனிசாமினாலும் சரி எந்த சாமினாலும் சரி உங்களுக்கு பதற்றம் இருக்குங்கிறத நான் தெளிவாகவே அந்த விவாதத்திலே நான் சொன்னேன். ஸோ ஒரு சீமானே தனித்து போட்டியிட்டு பலமாக வளர்ந்துட்டு இருக்கும்போது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டு விஜயனாலும் சரி சூர்யானாலும் சரி அது வந்து சீமானுக்கு பெரிய பூஸ்டாக தான் இருக்கும்னு நான் கருதுறேன். விஜயும் சீமானும் இணைந்து பயணிக்கும் போது அது பெரிய சேதாரம் எந்த கட்சிக்கு இருக்கும் சார்? நிச்சயமாக எந்த ஒரு புது ஃபோல்ட்ஸு வரும்போதும் புதிய புலிவோடு வரும்போதும் ஏற்கனவே தோத்துட்ருக்கவங்க தான் பலகீனப்படுவாங்க. அந்த இதில் எடப்பாடி பழனிசாமி தான் முதல் பலகீனத்தப்படுவார். விஜயகாந்த் வரும்போது பலன், ரஜினி வரும்போது நீங்கள் இப்படி சொல்லியே, ரஜினி வரன்னு சொன்னபோது நீங்கள் சேதாரம் யாருக்கு இருக்குன்னு சொன்னீங்க? ரஜினி வரும்போது எல்லாத்தையும் தாண்டி NTR மாதிரி வரணும், 50% வரணும். ரஜினி மட்டும் NTR மாதிரி வரணும், 50% வரணும். விஜய் மட்டும் யார் தோல்வியில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் NTR மாதிரி வரப்போகிறேன், 50% வரப்போகிறேன்னு சொல்லுங்கள்.
யார் வேண்டாங்கிறா? நானா தடுத்தேன்? உங்களுக்கு தைரியமா இருந்தா சொல்லுங்க. நான் சொல்லக்கூடாது, நீங்க சொன்னாதான் கேட்பாங்க. உங்களுக்கு தைரியமா சொல்லுங்க சார். நீங்க தான் சார் சொல்லணும். ரஜினிக்கு இந்த ஃபார்முலா என்டிஆர் மாதிரி வருவாரு, 50% வருவாரு, 7 வருவாரு. இதுல ரஜினியே வந்து பாண்டே இவங்கள்ட்ட கேட்டு 15% சொல்லி, நான் நம்ம மன வலிமையோட நம்ம அண்ணனுக்குன்னு சொன்ன இடத்துல அவர் 15% சொல்லிட்டு போயிட்டாருங்க. நீங்க போட்டுக்கிட்டு அதை நியாயப்படுத்திக்கிட்டு இல்ல சார், விஜய்க்கு ஒரு ஃபார்முலாவும் ரஜினிக்கு ஒரு ஃபார்முலாவும் நீங்க வைக்கிறீங்களா? விஜய்க்கு வந்து அவர் ராகுல் காந்தியை பார்த்து இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி கேட்டாரு, ராஜ்யசபா கேட்டாரு, நல்ல செய்தி வரும்னு இவரு எஸ்ஐசி சொன்னாரு. நல்லதான், நல்ல செய்தி தான். அவங்க காங்கிரஸ்ல சேராத விஜய்க்கு நல்ல நல்லதுதான். அந்த கட்சியில போய் சேர்ந்து அண்ணன் சிவாஜி படாத பாடுபட்டவர், அந்த மாதிரி சேராது நல்லதுதான். அவருக்கு அது சினிமாவுக்கும் அது நல்லதுதான். ஏன்னா அந்த கட்சிக்காரங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது நமக்குள்ள பங்கு எடுக்கிறதுக்கு இவன் ஏன் வரான்னு தான் கேட்பாங்க அந்த கட்சியில உள்ள ஆட்கள். யார் எப்படி கேட்டா, யார் எப்படி பிளே பண்ணாங்கிறது தனிச்சு நிற்கும் போது ரெண்டாவது அதிக ஓட்டு எடுத்த நபர். ஓகே, புரியுதா? புரிஞ்சது. எனக்கு நாம் தமிழர் கட்சியோட பர்சன்டேஜ் என்னன்னு எனக்கு தெரியும். நாடாளுமன்ற தேர்தலையும் இப்போ ஏறதான் போகுதுன்றது உங்களுடைய பார்வை, நீங்க சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே. கண்டிப்பா நாடாளுமன்ற தேர்தல் எகிறதான் போகுது, அடுத்து பர்சன்டேஜ் கூடுன்றீங்க. விஜய் இப்போ அரசியலுக்கு வந்தால் அவருக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்கும்? அது இப்போ விஜய்க்கு, சூர்யாவுக்கு, அஜித்துக்கு, சசிகலாவுக்கு எல்லாமே சசிகலாவுக்கு அப்படித்தானங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சிவகார்த்திகேயன் மறந்துட்டீங்க. சிவகார்த்திகேயன் இல்ல, நீங்க சிவகார்த்திகேயன் மன்றம் சார்பா நிறைய இடத்துல அவருக்கு மன்ற தலைவர் படத்தெல்லாம் போட்டு தண்ணீர் பந்தெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா சென்னை நகரத்துல நிறைய திறந்திருக்காங்க. விஜய் தமிழக வெற்றி கழகத்துக்கு கேக்குறேன் சார். தமிழக வெற்றி கழகம் இப்ப தேர்தலுக்கு வந்தால் 234 தொகுதியில எவ்வளவு பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்குவாங்கன்னு நான் கேக்குறேன். லெட் ஹிம் கம் ஃபர்ஸ்ட், அவர் நிக்கட்டு, அது பிறகு பேசுவோம். சரி, இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா நீங்க கையாளுறீங்க உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம். அண்ணனும் தம்பியும் சேர்ந்துடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் இருக்குன்ற மாதிரி நீங்களுமே அப்படி இருக்கீங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அண்ணன் விஜயம் எடுக்க வேண்டிய முடிவு. சீமான் இண்டிபெண்டன்ட் லீடர், வெரி ஷ்ரூடு, மக்கள் நல்லா தெரிஞ்சவர். விஜய பற்றி எனக்கு தெரியாது. விஜயோட வெளி உலக நடவடிக்கை வச்சுதான் நான் விஜயை ஜட்ஜ் பண்றேன். அதுல அம்மா தாயே உலகத்தை ரசிக்கூடியவா, என்னையும் ரசிக்கக்கூடியவங்க, என்னையும் ரசிங்கன்னு அந்த படத்தை போட்டதை வச்சு தான் நான் பதிவு பண்ணுறேன். அதே வேளையில் விசுரம் படத்துக்கு வரும்போது நான் எனக்கு வர வேண்டிய வாய்ப்பை நான் சினிமா அரசியல் வேண்டான்னு விட்டதுனால வாய்ப்பு பெற்றவங்க நீங்கள், கமலஹாசன். ஓகே, இந்த அடிப்படையில் கமலஹாசன் நின்று விசுரம் படத்துக்கு நின்று ஜெயலலிதா ஃபைட் பண்ணார். ராஜ்நாத் சிங்கு கமலஹாசனுக்கு ஆதரவாக வரும்போது ஜெயலலிதா பதறிக்கிட்டு கமலஹாசனுக்கு எதிராக கமலஹாசனோட இஷ்யூல வந்து பிரஸ் மீட்டே கொடுத்தாங்க. சார் கமலஹாசன் இப்போ திமுகவோட, நீங்க அதெல்லாம் விடுங்க சார், வரலாறு சொல்றேன்னு நீங்க போயிட்டு மறுபடியும் கமலஹாசன் திமுகவோட கூட்டிட்டு போயிட்டாரு, முடிஞ்சிருச்சு. விஜய் இப்ப வராரு சார், அவர் தனித்து தான் வராருன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சீமானோடு சேர்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி சார். அதை தான் ரவீந்திரன் துரைசாமி என்ன, அவங்க ரெண்டு பேரும் சேர விடாம நீங்க வார்த்தையிலேயே தடுக்கிறீங்க. எங்க மைக் படத்தை விளம்பரம் போட்டதே நாம் தமிழருக்கு லாபம் தாங்கிறது நான் சொன்னவன். அதுதான் அண்ணன் சீமானுக்கு அடுத்த கட்ட ஏற்றத்திற்கு விஜய் பலமா இருப்பாரா, அண்ணனுக்கு தம்பி பலமா இருப்பாரான்னு நான் கேட்கிறேன். விஜய் சீமான் முதல்வர்னு சொன்னா அது பலம்தான், அதுல நான் ஒன்றும் மறுக்க வரலையே. சரி, அதுக்குதான் விஜய்க்கு இண்டிவிஜுவலா எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும் வாக்குகள்? இண்டிவிஜுவல் பெர்சன்டேஜ் எல்லாம் எதுவும் போட முடியாது. ரஜினிக்கு என்டிஆர் மாதிரி வருவாரோ 50% வருவாருன்னா விஜய்க்கு எத்தனை? மீண்டும் இந்த ரஜினி விஜய் அதுக்குள்ளே வரீங்க. ஆமா சார், ரஜினி மாதிரி விஜயும் ஒரு நல்ல ஒரு பாப்புலர் சூப்பர் ஸ்டார் சார். சிவகார்த்தியான உடனே நான் திரும்ப பேசுவேன். சிவகார்த்தி ரஜினி சிவகார்த்தி அரசியலுக்கு சிவகார்த்தியும் சீமான் சூப்பர் ஸ்டார் தான் சொன்னார் நான் சொல்லுவேன். இது என்னத்துக்கு மாதிரி அதை விடுங்க. அப்படி இல்ல சார், அண்ணன் ரஜினி வந்து அரசியல் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டார். சரி, அஜித் அரசியல் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டார். பட் அஜித்தோ, அண்ணன் ரஜினிகாந்தோ, சூர்யாவோ, சிவகார்த்திகேயனோ, சசிகலாவோ யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது. அரசியலுங்கிறது யாரும் அப்பா விட்டு சொத்தும் கிடையாது. யார் வேணாலும் அவங்க நினைச்சா அரசியலுக்கு வரலாம். இப்போ இல்லைன்னு சொன்ன அண்ணன் ரஜினிகாந்த வந்து நம்ம தெளிவா சொன்னவரை வந்து நம்ம இதுக்குள்ள எடுத்து நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம அது பிறகு சீமான் வந்து சிவகார்த்தியின்னு சொன்னாரு நான் திரும்ப சொல்லிட்டு இருப்போம். இது இப்படியே எடுத்துட்டு போகும், வேண்டாம். இளம் தலைமுறை வாக்குகள் அண்ணன் சீமான் பக்கம் நிறைய வசீகரமா போயிட்டே இருக்குது. விஜய்க்கும் ஒரு பெரும் கூட்டம் இருக்கு, ஒரு இளம் தலைமுறை ரசிகர்கள். அந்த ரசிகர்கள் வாக்காக மாறுமா அரசியலுக்கு வந்தா, விஜய் அரசியலுக்கு வந்தா? அது
அவர் என்ன சொல்கிறாரு, என்ன கருத்தை சொல்கிறாரு, எப்படி வராரு, அன்னைக்கு என்ன அரசியல் சூழ்நிலை இருக்குன்னு தான் சொல்ல முடியும் சார். அவர் என்ன சொன்னாலும் கைத்தட்டுற கூட்டம் சார் அது. என்ன சொன்னாலும் தியேட்டரில் போய் முன்னாடி உட்காந்து விசில் அடிக்கிற கூட்டம் சார். அந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா? ஏன்னா எம்ஜிஆருக்கெல்லாம் இருந்தவர்கள்லாம் ரசிகர்கள் விசில் அடித்தாங்க குஞ்சுன்னு ஒரு பேர் சொல்லுவார். அவர் முதல்ல அவர் எப்படி பொசிஷன் பண்ண போகிறார் அதை சொல்லுங்கள். பொசிஷன் பண்ணுவார் சார் தமிழ்நாட்டு அரசியலில்? பொசிஷன் எப்போ பண்ணிட்டு நான் அப்புறம் நான் சொல்கிறேன். சரி, சீமானும் விஜயும் சேர்ந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா சொல்லுங்கள் சார். எங்க நீங்க வந்து பொத்தாம் பொதுவா ஒரு கேள்வியை கேட்க, பொத்தாம் பொதுவா ஒரு கேள்வி சார். ஐ எம் வெயிட்டிங் அண்ணன் விஜய் மாதிரியே சொல்லிட்டார் சார். என்ன மாடாலிட்டிஸ் என்ன இதுங்கிறது வெயிட்டிங்னு விஜய்க்காக அண்ணன் சீமான் காத்து. அது விஜய்க்கு பிளஸ் தாங்க, பிளஸ் தான் அது. அதுதான் சார் சீமானும் பிளஸ்ன்றீங்க நீங்க. சீமானும் விஜயும் பிளஸ், பிளஸும் பிளஸும் சேர்ந்தா பரட்டு பிளஸோ பிளஸ் அப்படின்னு சொல்லுங்க. பரட்டு பாப்போம் நான் பிளஸோ பிளஸா இல்ல மைனஸா. எங்க நான் வந்து அனில் மாதிரி விஜய் 2017 உதவுறாருன்னு சொல்லும்போது தென்காசியில் விஜய் ரசிகர்கள் ஒர்க் பண்ணாங்கிறதையும் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். எக்மோரில் விஜய் ரசிகர்கள் ஒர்க் பண்ணாருங்கிறது நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதிமுக கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் படத்தோட விஜய்க்கு படம் இருந்துங்கிறத நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அதே வேளையில் விஜய் வந்து பிரதமர் மோடி அவர்களை கோயம்புத்தூரில் போய் பார்த்ததை வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். என்றாலும் அது ஜெயலலிதா அம்மையார் வந்து 2011 விட 6% வாக்கள் அதிகம் பெற்றாங்கிறதையும் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஓகே, எல்லாமே டேட்டாவோட நான் பேசக்கூடியது. அப்படி இருக்கும்போது யூகத்தில் பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் அது கிறிஸ்டல் கிளியரா ஷேப் ஆன பிறகு பேசலாமே நினைக்கிறேன். விஜயை அண்ணன் சீமான் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா எதிர்பார்க்கிறேன், எதிர்பார்க்கிறார். ரைட்டு, விஜய் படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது சார்? எந்த படம் ரொம்ப பிடிக்கும் சார் உங்களுக்கு? விஜய் படத்துல எனக்கு பிடிச்ச படம், எனக்கு சர்க்கார் படம் நல்லா இருக்கு. சர்க்கார் பாட்டு சார், விஜய் பாட்டு எந்த படம், எந்த பாட்டு எனக்கு நல்லா இருக்குங்க? பாட்டுன்னு ஒண்ணுல, எல்லா படத்துலயும் விஜய் டான்ஸ் பாட்டு நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். குறிப்பா எந்த பாட்டுன்னு ஒண்ணு அதில் விஜய் படத்தில் பாட்டுன்னு ஒன்று மைண்டில் இல்லை. பிடிச்ச படம் சர்க்கார் படம், 3 தடவை பார்த்தேன். 3 தடவை பார்த்தீங்க? விஜய் ஸ்டைலிஷாக சூப்பராக நடிச்சிருப்பார். ஓகே ஓகே. சர்க்கார், சர்க்கார் இந்த இந்த சர்க்காருக்குள்ளே வருவார், அவர் தீவிரமாக இருப்பாரா, நல்லா இருப்பாரா? இந்த சர்க்காருக்குள்ளே நல்லா இருப்பாரா? முதல்ல பொசிஷன் பண்ண சொல்லுங்க மதேஷ். இதான் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்காமே சார். பொசிஷன் பண்ணுங்கள், பொசிஷன் பண்ணுங்கள். ஓகே, சீமான் நம்புற அளவு கூட நீங்கள் நம்பலை போல தெரியுது. இது இதுக்கு மேலே நான் பேசினீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா மீண்டும் அந்த குற்றச்சாட்டை என் மேலே சொல்லுவீங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியாகவும் போயிருந்தது இந்த பேட்டி. அதில் எது உண்மை அப்படின்றதையும் மக்களே சொல்லட்டும். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுமிக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி மதேஷ்.